அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு வருவாங்க. வரிசையில் இந்த வீடியோவில் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிற ஒரே கொஸ்டின்னு தனுவாஸ் பற்றின விஷயம். ஏன்னா தனுவாஸ் கவுன்சிலிங் போயிட்டுருக்கனால சார், தனுவாஸுக்கு செகண்ட் ரவுண்டு இருக்குமா இருக்காதா, இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு என்ன ஸ்டேட்டஸு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. அது ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம் சொல்லுது அந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ஆன் பண்ணி வச்சுருந்தா தான் அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சரி, தனுவாஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி, அதாவது இப்போ போயிட்டுருக்கிற ப்ராசஸ் என்னென்னா, தனுவாஸ் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சுக்கு ஜெனரல் அகாடமிக் அண்ட் வொக்கேஷனலுக்கு 22 நாளை வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. மறக்க அதுக்கான கட் ஆஃபும் கொடுத்துருக்கு. கட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஓசிக்கு 193, பிசி 193 அண்ட் எம்பிசி 193 மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிலிட்டி, ஓகேங்களா? அதோட எஸ்சி, இந்த எஸ்சிக்கு பார்த்தோம்னா 185, எஸ்டி அண்ட் எஸ்சிஓக்கு பார்த்தோம்னா 180, இந்த மாதிரி கட் ஆஃப் கொடுத்துட்டாங்க. இதில் கேள்வி என்னென்னு கேட்டோம்னா, அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் எப்போ வரும் சார், வருமா வராதா, அப்போ எனக்கு 150 வருவானா, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறப்ப, இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் அட்லீஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் முடித்தால் தான் ஓரளவு சொல்ல முடியும், ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ 22ஆம் தேதி அப்ளிகேஷன் இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் டைம் முடிச்சு 25ஆம் தேதி சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது. அன்றைக்கே தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு என்னன்னு சொல்லி 25. ஸோ எவ்வளோ தூரம் எவ்வளோ பேருக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு, என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு அலாட்மெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம், ஓகேங்களா? அதனால் செகண்ட் ரவுண்டு நிச்சயம் இருக்கும். எவ்வளோ சீட் வேகன்சி பொறுத்து தான் மாறும், ஓகேங்களா? இது அதுக்கு ஒரு பதில். அடுத்து இன்னொரு கேள்வி, பொதுவான கேள்வி கேட்டுட்டு என்னென்னா, கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் வரைக்கும் தான் பாசிபிலிட்டி இருக்குது? எது இப்போ ஓசிபிசி எம்பிசியில் 193 சொல்லியிருக்கோம், அந்த 193லேயே எது வரைக்கும் சார் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது, அது இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க, இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளோ பேர் பண்ண முடிச்சிருக்காங்க, அண்ட் இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அதெல்லாம் எவ்வளோ பேர் போயிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அகாடமிக் ஸ்ட்ரீமில். அதனால் என்ன கட் ஆஃப் வரைக்கும் பாசிபிலிட்டின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, இந்த ரீசன்ஸ் இது தான் ரீசன்ஸு. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25ஆம் தேதி கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நீங்கள் அந்த 193 கொடுத்துருக்குற கட் ஆஃபுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க, சரி என்ன கட் ஆஃப் எனக்கு கிடைக்கும், எனக்கு இதுதான் கிடைக்குமோனு சொல்லி. ஸோ அது உங்களுடைய ஆதங்கம் புரியுது. பட் இது நம்பர் ஆஃப் சீட்ஸு, ரேங்கிங் பொசிஷனு, அவங்க கட் ஆஃப் மார்க்ஸு இதெல்லாம் பார்த்து தான் அந்த சீட் அலாட்மெண்ட் ஆன்லைனில் நடக்கும், ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்போ இந்த 2-3 விஷயங்கள் பேசுனது என்னென்னா, கட் ஆஃப் பற்றி இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆன்லைன் ரிசல்ட் வர வரைக்கும், சீட் அலாட் பண்ண ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இந்த செகண்ட் ரவுண்டு வருமா வராதுன்றதான் உங்களுக்கு அன்றைக்கி தெரிஞ்சிடும், எப்படி உன்ன பொசிஷன் தருவோம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் இந்த அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டவுட்ஸு, நீங்கள் நிறைய பேர் கேட்ட இந்த டவுட்ஸ் வந்து கிளாரி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பார்ப்போம், அடுத்த வீடியோவில் வேறு ஒரு விஷயங்களை பேசுவோம். தேங்க்யூ.